போன வீடியோவில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்புலாம் என்ன, அதில் உள்ள முறைகள்லாம் என்னென்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் அந்த முறைகளெல்லாம் பயன்படுத்தி எப்படி நெல் பயிரை நம்ம பாதுகாக்கலாம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டான முறை வந்து சாகுபடி முறை. நம்ம நெல் பயிர் செய்யப்படுற நிலத்தை நல்லா ஆழமாக உழவு செய்யணும். அப்போ செய்யும் போது மண்ணுக்குள்ளே இருக்கிற பூச்சிகளும் நோய் காரணிகள் அப்புறம் களைகளோட விதைகள் அதோட கிழங்குகள்லாம் இருக்கணும், அதெல்லாம் ஆழமாக நல்லா ஆழமாக புதைக்கப்படும். அதை புதைக்கப்படுறதுனால அது அழிஞ்சு போயிடும், இல்லாட்டி அது மண்ணுக்கு மேலே கொண்டு வரப்படு விதைகள்லாம் பறவைகள்லாம் அதை சாப்பிட்றோம். இதில் வெயிலில் அப்படியே விதைகள்லாம் அப்படி காய்ஞ்சி காரணிகள்லாம் வெயிலில் இறந்துடும். இது மாதிரியும் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம், பூச்சி அப்புறம் நோய்கள் அப்புறம் களைகளெல்லாம் கட்டுப்படுத்தலாம். இப்போ பூச்சி நோய் அப்புறம் களைகள்லாம் அதிகமாக வரத்துக்கு முக்கிய காரணமாக இருக்குது. இன்னொன்று நம்ம தலைச்சத்து உரம் வந்து அதிகமாக போடுறதும் முக்கியமான காரணமாக இருக்குது. இதனால் பூச்சிகள் நோய்கள்லாம் அதிகரிக்கிறது வாய்ப்புன்னு இல்லை, கண்டிப்பாக அதிகமாக ஆகும். அதனால் கரெக்டான அளவாக பிரித்து உரத்தை போடணும். ஒரே மொத்தமாக உரத்தை போட்டுறாமல் பிரிச்சுறதுனால இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தி பூச்சி நோய் தாக்குதலாம் குறைக்கலாம். நம்ம விதை போடணும்னா முதல்ல அந்த விதை வந்து நல்ல விதையாக தரமான விதையான்னு பார்க்கணும். அதை வந்து நம்ம விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கணும், விதை நேர்த்தி செஞ்சு விற்கும். இல்லாட்டி நம்ம வந்து வாங்கி அதை விதை நேர்த்தி செஞ்சு அந்த விதையை போடும் போது பூச்சிகள் அதோடய நோய்கள் அதில் உள்ள களைகள் எல்லாமே போயிடும். இதனால் நம்ம லாபத்தை ஏற்படும், நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். இப்போ நம்ம நடவு செய்யும் போது அந்த நெல் பயிரோட நுனியை கிள்ளிட்டு நம்ம நடவு செஞ்சோம்னா அந்த நுனியில் உள்ள அந்த தண்டு தொழிற்பயனோட முட்டைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம கிள்ளி போட்டுறனால அது வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். ஒரே பயிரை தொடர்ந்து நம்ம பயிர் செய்யாமல் பயிர் சுழற்சி செஞ்சு மாற்றி நம்ம பயிர் செய்கிறனால பூச்சிகளுக்கு வந்து உணவு ஊட்டத்தை தடுத்து நம்ம வந்து பூச்சி நோய்கள்லாம் கட்டுப்படுத்தலாம். இப்போ ஒரே பயிர் செஞ்சோம்னா ஈஸியாக நோய்கள்லாம் பரவும், அதே தொடர்ந்துடும், தெரிஞ்சிடும் அதே பயிர் தான் நடவு செய்கிறாங்க அப்படின்னா அந்த பூச்சி அந்த வயல்லே தங்கிடும். இதெல்லாம் மாற்றி பயிர் செய்யணும். இப்போ நெல் போட்டோம்னா அதுக்கு அடுத்தது உளுந்து, அதுக்கப்புறம் மாற்றி என்ன சோளம் இந்த மாதிரி பயிர்கள்லாம் மாற்றி நம்ம பயிர் செய்யணும். வயல்கள்லாம் சுத்தமாக பராமரிக்கணும், ஏன்னா பூச்சிகள்லாம் அதிகமாக வர்றதுக்காகணும் அது உள்ள மற்ற களைகள் இதெல்லாம் வளர்ந்துருக்கனால தான். அது சுத்தமாக வச்சுருந்தோம்னா நோய் பூச்சிகள்லாம் அதிகமாக பரவாது. இப்போ நெல் பயிருக்கு நம்ம நீர் பாய்ச்சுவோம், நீர் பாய்ச்சி அப்படியே தேக்கி வச்சுருந்து அதை அடுத்த நாள் அதை வடிச்சுட்டு திருப்பி என்ன வாட்டி நீர் பாய்ச்சுவோம். அதனால் அப்படி பண்ணோம்னா நீரில் இருக்கிற அந்த புகையானோட பூச்சி புகையானலாம் தண்ணியிலே வடிஞ்சிடும். அது மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணியை தேக்கி வடிச்சிருந்து தண்ணியை வடிச்சுட்டு திருப்பி தண்ணியை பாய்ச்சி திருப்பி கொஞ்சம் ரெண்டு நாள் கழித்து வடிக்கணும், அது மாதிரி பண்ணணும். அப்புறம் நெற்பயிருக்கான தரமான நெல் விதையை பயன்படுத்தணும். பூச்சி நோய் தாக்குதலுக்காக எதிர்ப்பு திறன் கொண்ட நெல் விதைகளை பயன்படுத்தணும். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் சாகுபடி முறையில் நாம் எப்படி நெற்பயிரை பாதுகாக்கலாம்னு அடுத்த வீடியோவில் இயந்திர முறை மற்ற முறைகளெல்லாம் பயன்படுத்தி எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம், பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம், எப்படி பயிரை பாதுகாக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.